எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன விளாக் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, விளாக் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க. சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கிச்சன் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சுத்தமாக வச்சுக்கிற கிச்சன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் மனசு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம், நம்ம அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னலக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் கிச்சன். நம்ம வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிச்சனை க்ளீனாக வச்சுருக்கணும். எப்போவுமே வந்து கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நைட் டைமில். நைட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால வேலை டயர்டாக இருக்குது, இல்லை வீட்லேயுமே எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு, காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நைட்லேயே வாஷ் பண்ணி போட்டுட்டு படுத்துருங்க. இல்லை எனக்கு வந்து மெய்டு இருக்காங்க, காலையில் வந்து அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சிங்கில் வந்து நிறைய பாத்திரங்களை அப்படியே போட்டுறாமல் எல்லா பாத்திரத்தையும் ஒரு டப்பில் போட்டு அந்த டப் எடுத்து கிச்சனுக்கு வெளியில், அதாவது உங்களுக்கு பால்கனி இருந்தால் பால்கனியில் வச்சுக்கோங்க, இல்லை தனி வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக் சைட் டோருக்கு வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க. வீட்டில் வைக்கிறதுனால மகாலட்சுமி வாசம் செய்கிறதும் நம்மளுக்கு தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகள் வந்து வீட்டில் வைக்க 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 நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் உங்களோட ஹேபிட்டில் மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் முக்கியமானதாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்கிறது வந்து நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் சேரவே சேராது. ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு ஒரு பாத்திரம் நீங்கள் எடுக்க 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 எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தான் வேலை வந்து டபுள் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பாத்திரம் விளக்கும் போதும் அந்த சிங்கை வந்து ஓரளவுக்கு அது க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு நைட் டைமில் நம்ம லாஸ்ட்டாக பாத்திரம் விளக்கும் போது சிங்கை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த சிங்க் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு பெரிய வேலை இல்லை, இதுவுமே வந்து பாத்திரம் விளக்குற மாதிரி தான். இது அதையும் செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கையோட நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருமே செய்கிறது தான், நான் ஏன் உங்களுக்கு புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து நிறைய அந்த கேப்லலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து மூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட வேண்டாம். ஏன்னா தீய சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளே அந்த கேப்பில் வந்து எப்பவுமே சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு க்ளீனிங் சப்ளைஸ் போட்டு தொடச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நிறைய கடையில் இப்போ கிடைக்குது. இது நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காட்டன் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதை அலசி அலசி நம்ம துடைக்க யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு வந்து அப்படியே தங்கிடும், அதில் உடனே போகாது. பட் மைக்ரோஃபைபர் கிளாத் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணோடனே அந்த அழுக்கு உடனே போயிடும். நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்பப்போ நம்ம மிஷின் வாஷ் இல்லைனா சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது, நீங்கள் பாத்திரம் விளக்கி முடித்த கையோட ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு ஸ்டவ் க்ளீன் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து புதுசாக குடி போகிறோம் அப்படின்னா கூட பால் காய்ச்சும் போது அந்த ஸ்டவ் வந்து நம்ம ஒரு கடவுள் மாதிரி பார்த்து அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி தானே பால் காய்ச்சிரும். அதனால் ஸ்டவ் வந்து எப்போவுமே அழுக்காக வச்சுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க. நைட்டில் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மறக்காமல் நீங்கள் வந்து நல்லா தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டு படுங்க. நான் இதில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ காமிக்கலை. நான் இப்போ எப்படி பண்ணுவேனோ அதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். நைட் டைமில் நான் இது தான் என்னோடய வேலை, நைட் ருட்டீன் வந்து அப்படின்னு சொல்லலாம். இதையும் வந்து அந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிக்கும் போது நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. ஏன்னா காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது கிச்சன் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை க்ளீன் பண்ணுறதா, வேலையை பார்க்குறதா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதா அப்படிங்கிற டென்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்கும். இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷனும் இருக்காது. வீட்டில் வந்து நம்மளுக்கு பணம், நிம்மதி, மகிழ்ச்சி, வருமானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தடையும் படாது. இது வந்து நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல சேஞ்சஸ் வாழ்க்கையில் தெரியும். கிச்சன் நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பு கண்டிப்பாக வந்துடும். கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மீதி குப்பையெல்லாம் நம்ம வந்து கார்பேஜ் பின்னில் போட்டு வச்சுருப்போம். அந்த குப்பையை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா தூங்க போங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, வருமான தடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் செல்வ செழிப்பு நல்லாவே இருக்குங்க. அதனால் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.